ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சு பில்டர்ஸ். நம்ம மதுரை அச்சம்பத்தில் பண்ணிகிட்ருக்க ஒரு இன்டர்லாக் பில்டிங் ஏற்கனவே பல வீடியோவில் பார்த்துருக்கோம். அதில் வந்து இப்போது பயோ செப்டிக் டேங்க் இன்ஸ்டலேஷன் பண்ணுற ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அது என்ன பண்ணணும், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, மற்ற நம்ம கன்வென்ஷனில் பண்ணுற செப்டிக் டேங்குக்கும் இந்த டேங்குக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ஸு, அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது உங்கள்கிட்ட வந்து பேசிக்கலாம். வாங்க. வணக்கம், என் பேர் வீரராகவன், எஸ்எஸ் மார்க்கெட்டிங்கிற கம்பெனிலேருந்து வரேன். இங்கே பயோ செப்டிக் டேங்கை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து இங்கே பிரத்யேகமாக இவங்களுக்குன்னு டிசைன் பண்ண டேங்க். அதில் மூணு பார்ட்டிஷனாக உள்ளே இருக்கும். அந்த மூணாவது பார்ட்டிஷனில் உள்ள ட்ரீட்டரான தண்ணி வந்து எவாப்ரேஷன் ஆகிற மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து செப்டிக் டேங்க்னா என்ன, பயோ செப்டிக் டேங்க்னா என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஈஸியாக புரியும். செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக ஒரு வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதை இன்ஜினியர்ஸ் கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி 10x10 or 10x8 ஆலய தடியோங்கிறத தோண்டி ஒரு டேங்க் ரெடி பண்ணுவாங்க. இது என்ன ஆகும்னா, ஒரு மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ அது ஓவர் ஃப்ளோ ஆகி எடுத்து தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு வேண்டிய நேரம் வந்துடும். அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த சூழ்நிலை ஃபுல்லாக அந்த பக்கத்து வீடு ஏற்று வீடு எல்லா இடத்துலையும் ஒரு நாற்றம் ஏற்படும், கொசு தொல்லை இருக்கும், நிறைய சுகாதார பிரச்சனைகள் நிறையா வரும். இது சாதாரண செப்டிக் டேங்கில். அதே இது பயோ செப்டிக் டேங்கில் இந்த பிரச்சனைலாம் கிடையாது. அந்த என்ன கிடையாதுன்னா, அடிக்கடி நீங்கள் வந்து தண்ணி எடுத்து வண்டியை வச்சு கடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தண்ணி சுத்தமாகறனால நாற்றமே இருக்காது, கொசு தொல்லை இருக்காது, கரப்பாம்பூச்சி இருக்காது, பாம்பு வராது, இந்த மாதிரியான பிரச்சனை எதுவும் வராது. அந்த தண்ணி நம்மளுக்குள்ளேயே வந்து நல்ல தண்ணியாகி கடத்தப்படுறனால இது வாட்டர் ரீசைக்கிள் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி நல்ல தண்ணியாகி உள்ளே போகிறனால இப்போ வாட்டர் ரீசைக்கிளிங் வந்து பெஸ்ட்டாக நடக்கும். இதோட ப்ராசஸ் எப்படி சார் நடக்குது? நம்ம பாத்ரூம்லேருந்து நம்ம வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகி தண்ணி வருது. இதை என்ன பண்ணுறோம், பாத்ரூம்லேருந்து நம்ம டாய்லெட் வேஸ்ட் எல்லாமே கலெக்ஷன் டேங்கில் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம கலெக்ஷன் டேங்கில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ நம்ம நிற்கிறது வந்து கலெக்ஷன் டேங்க்கு. 5000 லிட்டர்ஸ் கலெக்ஷன் டேங்க்கு ஸ்கொயர் டைப்பில் போட்டிருக்கோம். இதில் ஸோ இது அந்த அளவுக்கு டியூரபிள், நம்ம கார் பார்க்கிங்கில் 50 இயர்ஸ்க்கு வரைக்கும் இதோட டியூரபிலிட்டி இருக்குது. இதை எலி கடிக்க முடியாது, உடையாது, ஒன்றுமே ஆகாது. கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சல்லி போட்டு மண் போட்டு அள்ளி போட்டிங்கனாலே கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். சிமெண்ட் போட்டிங்கனாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த விதமான அந்த இடமும் சரி. என்ன மெட்டீரியல் ரெடி ஆகுது சார்? இது ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பாலிமர் அப்படின்னு, நாட் அ பிளாஸ்டிக். இது என்னென்னா, போட்டு தயார் பண்ணுறதுக்கும் கப்பல் தயார் ஃப்ளைட் தயார் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் மெட்டீரியல். அது என்னென்னா, வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸு, அதே சமயம் ஸ்ட்ராங். அதை விட ஸ்ட்ராங் எப்படின்னா அது உடையாது. இதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து உடையும், ஈஸியாக வந்து கிராக் ஆகும். சிமெண்ட் உங்களுக்கு ஆர்சி உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்க்குற எல்லாத்துக்கும். ஸோ இது ப்ராசஸ் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, கலெக்ஷன் டேங்க்லேருந்து ஃபஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ்? அந்த கலெக்ஷன் டேங்க்லேருந்து எல்லாமே இந்த டேங்கில் கலெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில், அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் கலெக்ட் பண்ணுற இடத்துல பயோ கல்ச்சர் போடுவோம். அந்த பயோ கல்ச்சர் என்னென்னா, ஆமாம், பயோ கல்ச்சருங்கிறது அனரோபிக் ஏரோபிக் பாக்டீரியா. பாக்டீரியானா வந்து உடனே எல்லாரும் என்ன பாக்டீரியா வைரஸ் தெரியுங்க அப்படின்னாங்க. நம்ம சாப்பிட்ற தயிரில் கூட இருக்குது, மோரை பாலை தயிராக மாத்திரை கூட பாக்டீரியா தான். அது ஒரு என்சைம்னு சொல்லலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப அந்த கல்ச்சர் என்ன பண்ணோம்னா, வித்தவுட் ஏர் வித் ஏரில் சர்வைவல் ஆகிற மாதிரி ரெண்டு மிக்சரும் நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம். அது வந்து ஃப்ளஷில் போட்டாலே இந்த கலெக்ஷன் டேங்க்கு வந்துடும். ஓகே, இந்த கலெக்ஷன் டேங்க்கில் அது 3 டேஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, இதை வந்து நல்லா ட்ரீட் பண்ணி 3வது நாள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி இந்த 3வது பார்ட்டிஷனில் வந்து பூமிக்கு வெளியே வர இந்த இன்னொரு டேங்க் வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து எவாப்ரேஷன் டேங்க் அப்படின்னு நம்ம அலோக்கியில் சொல்கிறது, ஆனால் பெர்குலேஷன் தான் ஆகுது உள்ள தண்ணி. ஸோ எல்லோரும் பயோ டேங்க்கு பயோ செப்டிக் டேங்க்னா வாட்டர் எவாப்ரேட் ஆகும்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக அது ராங். அது எவாப்ரேஷனே கிடையாது, வந்து வாட்டர் வந்து பெர்குலேட் ஆகுது. ஏன் ஆகுது, பெர்குலேட் ஆகுது? நான் கன்வென்ஷனல் மெத்தடில் ஏன் ஆகலை அப்படின்னா, தண்ணி ட்ரீட் ஆகி உள்ளே விட்டாலே பெர்குலேட் ஆகிரும். இது சயின்ஸ். அதனால் தண்ணியை ட்ரீட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ நமக்கு வந்து 3 சைஸில் போட்டிருக்கோம்.
அதாவது நிலத்தடிக்குள்ள தான், அந்த நிலத்துக்குள்ள தான் தண்ணி போகுது, கிரவுண்ட்ல தான் வந்து வாட்டர் செக் பண்ணுது. பட் போற தண்ணி வந்து நல்ல தண்ணியா போகுது. ஆக்சுவலி நல்ல தண்ணியா போகுது. இந்த நம்ம கலெக்ஷன் டேங்க்ல இருக்கிற வேஸ்டேஜ் வந்து அந்த பாக்டீரியா கிளீன் பண்ணிட்டு நல்ல தண்ணியா வெளியில விடுது. இதுல இன்னொரு சயின்ஸ் என்னன்னா, இது 5 அடிக்குள்ள தான் அதை பண்ணணும். ஓகே, நீ 6 அடி 7 அடின்னு பண்ணி உயரம் கூட பண்ணோம்னா பெர்குலேட் ஆகாது. ஏன் அப்படின்னா டவுன்வேர்ட் ஆக்சிஜன் ப்ரெஷர் வந்து 5 அடியில் தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ப்ரெஷர் வந்து வாட்டர் இதில் வந்து வரப்ப அது வந்து ப்ரெஷர் பண்ணும் கீழே டவுன்வேர்டாக. ஓகே, அப்படி பண்ணுறப்ப உள்ளே பெர்குலேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கீழே போக போக ஆக்சிஜன் ப்ரெஷர் இல்லாமல் போயிடும், அதனால பெர்குலேஷன் வந்து லிட்டர்ஸ் வந்து கம்மியாக போயிடும். ஓகே, ஸோ அதனால் ரிசல்ட் இருக்காதுன்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மெத்தட் என்னென்னா, ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ணுறத நம்ம இந்த கரெக்ட் சைஸில் வச்சு நம்ம பெர்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் பயோசெப்டிக் டேங்க். ஸோ பயோசெப்டிக் டேங்க் அப்படின்னாலே வந்து நீங்கள் லைஃப் லாங் தண்ணி எடுக்கவே தேவையில்லை. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது ஏன் அப்படின்னா, நம்மளோட 4th டே யூசேஜ் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துக்கு வந்தவொடனே இது வந்து பெர்குலேட் ஆகிடும். ஓகே, அப்போ இதில் ஒன்றும் இருக்காது. 5th டே யூசேஜ் வந்து திருப்பி இந்த இடத்துக்கு வரும், பெர்குலேட் ஆகும். அப்போ எவ்ரிடே யூசேஜ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பூமிக்குள்ளாக போயிட்டே இருக்கிறனால இது நிறையிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஃபைன், ஓகே. என்னென்ன யூஸ் பண்ணணும், எதாவது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ இந்த டாய்லெட்டு இந்த பயோசெப்டிக் டேங்க் யூஸ் பண்ணுறவங்க ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட், அது நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ன்ற ரெண்டு இருக்குது. இதில் இன்ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், இதெல்லாம் வந்து வாஷ் பேசினில் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் டைரெக்டாக கல்ச்சரை அஃபெக்ட் பண்ணிடும், அதனால் கல்ச்சர் ட்ரீட் ஆகிறது பாக்டீரியா செத்து போயிடும். வேறு வந்து டேங்க் அரிக்காது, எங்களோட டேங்க் ஒன்றாகாது. சிமெண்ட் டேங்க்னால் அது அரிக்கும், யூரிக் ஆசிட்டே அரிக்கும், இது அரிக்காது. அதனால் ஆசிட்னால டேங்குக்கு பிரச்சனை இல்லை, பயோகல்ச்சருக்கு பிரச்சனை இருக்குது. அந்த பயோகல்ச்சருக்கு பிரச்சனை இருக்கிறனால நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆசிட் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கிறோம். ஆர்கானிக் ஆசிட் யூஸ் பண்ணலான்னு, அது என்ன ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவோம், இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிறது சிட்ரிக் ஆசிட் தான். பட் அதுக்கு எஃபெக்ட் உண்டு, சேம் எஃபெக்ட் தான், ஆனால் அதோட சைடு எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி இருக்காது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஹார்பிக்கு இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆசிட்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. அந்த ஆசிட்டும் கொஞ்சம் அந்த பாக்டீரியாவை கொல்லும் அப்படிங்கிறனால தான் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள், டாப் அப் பண்ணுங்கள் அப்படின்னு. பாக்டீரியாவை வந்து இயர்லி ஒன்ஸ், இது வந்து பெர் கெப்பாசிட்டி அந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம் இல்லையா, வீட்டில் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேங்க் டிசைன். கண்டிப்பான முறையில் ஒரு வீட்டில் இருக்கிற நபருக்கு ஏற்ற. ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து மினிமம் 5 பேர் இருக்கும், 5 to 6 பேர் இருக்கும் அப்படின்னா நம்ம எவ்வளோ கேன் டேங்க் வந்து ஒரு கலெக்ஷன் டேங்க் 1000 லிட்டர் டேங்க்கும் ரெண்டு இந்த மாதிரி எவாப்ரேஷன் டேங்க்கும் போட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு 6 to 10 பேர் கெஸ்ட்டு வந்தால் கூட கவலை இல்லை. ஓகே, அந்த 10 மேக்ஸிமம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சொல்றது வந்து ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு வந்து 1000 லிட்டர் உள்ள கலெக்ஷன் டேங்க் பிளஸ் ஒரு 150 லிட்டர் அது வந்து. ஆமாம், இது வந்து 750 சாரி 750 பிளஸ் 1500 லிட்டர் உள்ள இது வந்து பெர்குலேஷன் போட்டால் போதும். ஸோ பயோசெப்டிக் டேங்க் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். பட்டு இது வந்து எவ்வளோ ரேட், எவ்வளோ காஸ்ட்டும் அப்படிங்கிறது யாருமே ஓப்பனாகவே சொல்கிறது இல்லை. பட் அதை நம்ம சார்ட்டு கேட்போம், எவ்வளோ சார் இப்போ வந்து பெர் லிட்டர் கெப்பாசிட்டி எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, எவ்வளோ காஸ்ட் எப்படி? எங்கள் இது வந்து எக்கனாமிக் சார். ஏன் எக்கனாமிக்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஓகே, ஃபைபரில் தயார் பண்ணுறது வந்து எக்கனாமிக்காக வருது ஒன்று. இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டு ஹெவியாக கிடையாது, அதாவது லோடிங் அன்லோடிங். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணோம். இது வந்து வெரி லைட் மெட்டீரியல். இப்போ நாங்கள் இதில் தான் நின்று பேசிகிட்ருக்கோம், காரை மூவ்மெண்ட்டு போகலான்ற அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க. பட்டு நம்ம வீடியோ அதை ஆட் பண்ணோம், ஷிஃப்ட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த டேங்க்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு லைட் வெயிட் மெட்டீரியல் தான். எஸ் அதே சமயத்தில் ஸ்ட்ராங் ஆனதும் கூட இதை வந்து லோடிங் அன்லோடிங் ப்ராப்ளம் இதில் கிடையாது. எரக்ஷனுக்கும் வந்து பெரிய கிரெயினை வச்சோ அல்லது ஜேசிபி யூஸ் பண்ணியோ பண்ணணுங்கிறல அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் குறையும். ஓகே, ஸோ அப்படியெல்லாம் பார்க்குறப்ப இந்த இது வந்து சிமெண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல 75,000னா எங்களோட 50,000 தான் வரும். ₹75,000 அந்த 25 ரூபாவில் வர்றது எங்களோடதுல நாங்கள் வந்து 20 ரூபாய்க்கு தரோம். ஸோ 5 ரூபா ஒரு லிட்டருக்கு உங்களுக்கு குறையுது. ஸோ இது மட்டும் இல்லை, ஓகே, லிட்டருக்கு ரேட்டு மட்டும் குறையல, உங்களோட டைம் குறையுது. ஓகே, உங்களோட ஸோ லிட்டருக்கு வந்து ₹20 பெர் லிட்டர் நீங்கள் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சர் பண்ணி சைட்டுக்கு வந்து சப்ளை பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. அது என்னென்ன காஸ்ட்டுனா மெட்டீரியல் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, லோடிங் அன்லோடிங்,
அது தவிர இன்ஸ்டாலேஷன் பைப் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், சுப்ரீம் பைப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சாதாரண பைப் குவாலிட்டியில் பைப் யூஸ் பண்ண சொல்லுங்கள், ஐஎஸ்ஐ குவாலிட்டி சுப்ரீம் பைப் தான் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாம் சேர்த்து தான் இந்த ரேட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, எர்த் ஒர்க்கு உங்களோட சேர்ந்தது, சைட்டு உங்களோட சேர்ந்தது, தோண்டி கொடுக்கணும். நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுவோம். எவாப்ரேஷன் டேங்குக்கு வந்து நல்லா எவாப்ரேட் ஆகணும்னா எம் சாண்டை வந்து ஒரு அடிக்கு நீங்கள் ரீஃபில் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா எவாப்ரேட் ஆகும். ஸோ இன்னொன்று, பயோ செப்டிக் டேங்க்லேருந்து சொல்கிறாங்க நம்ம வந்து டேங்க் தண்ணியை எடுத்து நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம், கார்டன்ஸுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியை பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்களே, அது பாசிபிளா? அது பாசிபிள் தான் சார், அது தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு அது ஒன்லி கார்டனிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இது வந்து தண்ணி சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணி. ஓகே, குடிநீருக்கு குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணி கிடையாது. ஓகே ஓகே, அதை நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும். ஓகே, சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணிங்கிறப்ப நீங்கள் நம்ம கார்டனிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு 95% தான் ட்ரீட் ஆகும், லைட்டா இருக்கும். இப்போ ஓகே, ஸ்மெல் வந்து லைட்டா இருக்கும் சொல்லுங்க, லைட்டா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டைரக்டா கார்டனுக்கு பர்பஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாங்கிறது வந்து 100% உண்மை இல்லை அப்படிங்க? யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணியை வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணி கஷ்டமான ஏரியாக்கள்ல நீங்க ரீயூஸ் பண்றதுக்கு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மித்தபடி இது வந்து கிரவுண்டுக்குள்ள போனதுன்னா நேச்சுரல் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு போர் போட்டோம்னாலே 30 அடி ஆகும். ஓகே, அப்ப போர் போட்ட இடத்துக்கு பக்கத்துல நம்ம இது இன்ஸ்டால் பண்றதனால 10 அடி தள்ளி நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, 10 அடி தள்ளி பண்ணிக்கங்க. இது வந்து 5 அடியிலே முடியுது, போர் மினிமம் ஒரு 30 அடியாவது ஆகும். ஓகே, 300 அடி தான் இருக்கு இன்னைக்கு. இந்த 30 அடி இருந்தாலுமே அந்த 30 அடி கேப்ல வந்து நேச்சுரல் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. சோ நாங்க கொடுக்கற ட்ரீட் பண்ண தண்ணி வந்து மினரல் வாட்டரா மாறிடும், கிரவுண்ட் ரீசார்ஜ் ஆகிடும், நேச்சுரல் ரீசார்ஜ் ஆகிடும். அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும், ஆமாம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், மழைநீர் சேகரிப்பு. ஸோ அப்போ இதில் நான் பேசிக்காக அதில் நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம ஒரு கன்வென்ஷனல் டேங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் அந்த டேங்க் வந்து சம்டைஸ் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம், கொஞ்ச நாள் கழிச்சு அது டேங்க் ஃபில் ஆகிடுச்சுன்னா அது வேஸ்டேஜ் நம்ம வந்து வேஸ்ட்டாக தான் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கடத்துகிற இடமும் பொலிட்டாகும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பொலியூட் ஃப்ரீ ஆயிருது, கிரவுண்ட் வாட்டருடைய தன்மையும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். இதே மாதிரி எல்லாரும் இந்த ஏரியாவில் பூரா போட்டாங்கன்னா என்றைக்குமே தண்ணி பிரச்சனை வர, நமக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்காது, நம்ம தண்ணியை நம்மளே ட்ரீட் பண்ணி உள்ளே விட்டுக்கிறோம். ஸோ பட்ஜெட் வைஸும் நமக்கு உள்ளே வருது சார் சொல்கிற காஸ்ட் படி பார்க்குறப்ப நம்ம பட்ஜெட் வைஸும் உள்ளே வருது, அதே நேரம் கன்வென்ஷனலாக பண்ணுறதை விட இது வந்து பொலியூட் ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ இது நல்ல சிஸ்டமாக இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு டீட்டெயில் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். இதை நம்ம இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான், அடுத்து நம்ம ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்ற நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயிலில் பேசுவோம். வேறு சைடில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோவை இதை பற்றி மேக் பண்ணி இன்னும் டீட்டெயிலாகவும் பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம்.